பெருசா ஒரு பெரிய ஸ்கிரீன்லேயே பத்தாது. இட்ஸ் லைக் தட், இட்ஸ் அ பிளாக் பஸ்டர், இட்ஸ் அ ஹியூஜ் ஃபிலிம். அந்த மாதிரி படம் வந்து நீங்கள் டிவி ஸ்க்ரீன்லேயோ கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ஒன்று நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, ஒன்றுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பண்ண படங்கள் வந்து திருட்டு விசிடி இல்லைன்னா அந்த மாதிரி பார்க்கும் போது நிறைய லாஸ் எங்களுக்கு தான். ஸோ தயவுசெய்து எங்கள் தொழிலை எங்கள் கலையை மதிச்சிங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. நீங்கள் உங்கள் ரசிகர்கிட்ட ரசிகரே பேசுங்கள். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் விக்ரம். வணக்கம் தங்கச்சி. யாரும் பண்ணாத அளவுக்கு ட்ரை பண்ணோம். அப்புறம் அந்த வயசான ஒரு கேரக்டர் வந்து அந்த மாதிரி, இந்த கொக்ரோக்கோ கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துருக்கூடாதுங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் அந்த லேடி கேரக்டர் என்ன நினைச்சேன்னா, இப்போ இந்த கேரக்டர்லாம் யாருமே பண்ணலை, கொக்கரக்குள்ள யாரும் பண்ணதில்லை. பட் அந்த லேடி கேரக்டர் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கமல் சார் வந்து ஒரு வயசான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ரஜினி சார் மீசை வச்சுட்டு பண்ணியிருக்காரு, சத்யராஜ் சார் பண்ணியிருக்காரு, எவ்ரி ஒன் ஹேஸ் டன். ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த படத்தில் வந்து நான் கொஞ்சம் ஒரு அழகான ஒரு கேரக்டர், அழகான ஒரு பொண்ணு பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். அருமை. அதாவது ரசிகர்களே, தமிழ் சினிமாவில் விக்ரம் பிதாமகன், குணத்தால் பீமன், தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைத்துடைய உள்ளத்தை திருடிய ஒரு அன்பு சாமி இந்த கந்தசாமி. தமிழ் உங்களை பார்த்து அதான் வருது. சிங்கப்பூர் ரசிகர்களுக்காக இவ்வளவு நேரம் செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. I feel very happy to be here. Thanks to all of you. உங்க டைம், இட்ஸ் சோ நைஸ் ஆஃப் யூ ஆல். உங்கள் ஷோஸ்லாம் டைம் விட்டுட்டு வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அண்ட் தேங்க்ஸ் வசந்தம் அண்ட் தேங்க்ஸ் வடி, யூஆர் அன் ஆசம் ஹோஸ்ட். ஆனால் அப்பப்போ சரி கொஞ்சம் அப்பப்போ அந்த நடிப்பில் ஸ்டீல் கொஞ்சம் ஸ்டீல் பண்ணிட்டீங்க. உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது என் பேர் என்னன்னே மறந்துட்டேன். விக்ரம், நன்றி நன்றி.